கரூர் அருகே அரவக்குறிச்சி தொகுதி அதிமுக வேட்பாளரை ஆதரித்து நடிகர் ஆனந்தராஜ் வாக்கு சேகரித்தார். கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி சட்டசபை தொகுதி அதிமுக வேட்பாளரை ஆதரித்து இனுங்கனூரில் நடிகர் ஆனந்தராஜ் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், தமிழக முதல்வர் யாரையும் ஏமாற்றவில்லை. டாஸ்மாக் மூலம் கிடைத்த வருமானத்தை மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளாகத்தான் வழங்கினாரே தவிர யாரையும் ஏமாற்றவில்லை என்றும், சிலர் மக்களுக்கு நல்ல திட்டங்கள் கொண்டு வருவது போல மாயை ஏற்படுத்துவார்கள். ஆனால் அந்த மாயை திட்டங்கள் மூலம் பயன்பெறுவது திட்டம் கொண்டு வந்த குடும்பங்களை தவிர மக்கள் கிடையாது என்றும் தெரிவித்தார். எனவே குடும்ப ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வையுங்கள் என அவர் பொதுமக்களிடம் வேண்டுகோள் விடுத்தார். இந்த பொன்முடி நீ விழுப்புரத்தை நீ வச்சுக்கோ, இந்த கடலூர்ல பன்னீர்செல்வம் நீ வச்சுக்கோ, திண்டுக்கல்லா ஐ பெரிசாமி நீ வச்சுக்கோ, சாராயத்தை பிரிச்சு கொடுத்துருக்கலாமா இல்லையா? அந்த 5 ஆண்டுகள் ஏன் நீ நடத்தின? அந்த 5 ஆண்டுகள் ஸ்டாலின் அவர்ல அரசாங்கம், உன் தமிழக அரசாங்கம், அந்த அரசாங்கம் தானே டாஸ்மார்க்கை நடத்தியது. இந்த வார்த்தையை சொல்லலாமா ஸ்டாலின்? நான் அன்போடு கேட்கிறேன். அவர் சொல்லுகிறார், அரசாங்கமே நடத்திய கேவலம், 5 ஆண்டுகள் நீ நடத்தின அந்த அரசாங்கத்தை. அப்போதுதான் கஜானா ரொம்பச்சு அவர்களுக்கு நிறைய கொடுத்தாங்க. ஏன்? அப்போதுதான் அவர் அறிவிச்சாரு, டிவி கொடுப்பேன், கேஸ் அடுப்பு கொடுத்தேன். அந்த பணம் தான் டாஸ்மார்க் பணத்தை வைத்துதான் இதெல்லாம் அழகா கொடுத்தாரு கருணாநிதி. அம்மா சேர்த்து வைத்த பணத்தை வாரி இறைத்தவர் இந்த கருணாநிதி அருமை தாய்மார். உண்மை சொல்கிறேன், இதெல்லாம் நாட்டு மக்களுக்கு தெரியாது, இது கூட தெரியாது அரசியல்வாதியா ஸ்டாலின். அரசாங்கமே நடத்திய கேவலம் என்றால் 5 வருஷம் உன் கையில இருந்தது அரசாங்கம், அப்போது நீ டாஸ்மார்க் நடத்தலையா? இது என்ன அரசாங்கம்? அப்போது அவர் கேட்கிறார், நடத்துவது போய் என்றால் நீ நடத்தின உன் ஆட்சியில? யாரோ ஒரு ஒருவன் சாப்பிட்ட வருமானத்தை எடுத்து அரசு கஜானாவில் போட்டு அழகு பார்த்தவர் பொறுத்தலை. அம்மா இந்த வருமானம் இன்று வரை என் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒவ்வொரு பைசாவாக பிரித்து கொடுக்கிற ஒரே தலைவர் நம்முடைய புரட்சி தலைவி அம்மா என்பதை பணியோடு தெரிவித்து